ஸ்டனே, இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் கெட்டிங் எஃபெக்டட் பை கமெண்ட்ஸ். பி கேர்ஃபுல் சின்ஸ் யூ ஆர் ஆல்சோ அன் இன்ஃப்ளூயன்சர். வாட் கமெண்ட்ஸ்? வி ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் திஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வணக்கம் மக்களே. எல்லோரும் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்காக நன்றி. ரீசன்ட் டைம்ஸ் சோஷியல் மீடியாவுக்கு நம்ம போன நேரம் நான் நோட் பண்ணது என்னென்னா, சரியான மனசுக்கு வருத்தமான ஒரு விடயம், என்னடா நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. அதில் ரொம்ப நான் ஷக்கான ஒரு விஷயம், இந்த கமெண்ட்ஸ்னால இன்ஃப்ளூயன்சஸ் பாதிக்கப்படுறாங்க மென்டலி அப்படிங்கிற ஒரு விடயம் ரொம்ப எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ரேண்டம் கமெண்ட்ஸ்னால நம்மலாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற நேரம், நான் அப்படியும் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஒரு சின்ன சேனல் தான். பட் நான் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் நான் நிறைய வீடியோஸ் இன்ஃப்ளூயன்சஸ்கிட்ட பார்க்குற வீடியோஸ் எல்லாம், நிறைய அதை யூடியூபர்ஸ்கிட்ட பார்க்குற வீடியோஸில் கீழெல்லாம் கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன் லைக் வெரி குட் ஃபீட்பேக் ஒன்று தந்துருப்பாங்க வீடியோ பற்றி. வீடியோவில் லைக் நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் ரைட், ஓகே நைஸ், நீங்கள் குட் நல்ல விஷயம் ஷேர் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ். இப்போ ரீசன்ட்லி வர கமெண்ட்ஸ் வந்து சரியான டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸாக இருக்குது. என்ன மீம் கிரியேட்டிங் கமெண்ட்ஸ், இவன் என்ன அப்படி, அவன் என்ன இப்படி, அந்த மாதிரி வித்தியாசமான கமெண்ட்ஸ் இப்போலாம் வருது. மீம் கமெண்ட்ஸ் மாதிரி, மீம் கிரியேட் பண்ணுறவங்க தெரியும் தானே, அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. டபுள் மீனிங், வாட் த ஹெல் மேன். அப்படி அந்த கமெண்ட் பண்ணுறவனுங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, என்ன மண்ணடா நீ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கடுப்பாக இருக்குது கைஸ். ஏன்னா மற்ற அக்கௌண்ட்ஸ் ரெண்டும் பீப்புள் சொல்கிறேன், ரெண்டும் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தால் எப்படி நீங்கள், என்னடா அது, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எனக்கு எந்த வீடியோஸில் மோஸ்ட்லி அப்படி வந்தது இல்லை, பட் நான் பார்த்துருக்க வீடியோஸ் அண்டு இதனால் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு ஒரு கடுப்பாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு தான் நான் இந்த கண்டென்ட் எடுத்தேன். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் சரி யோசிங்க. நீங்கள் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணலாம், ஓகே. பட் கமெண்டிங் வந்து ஏன் நெகட்டிவாக, அவ்வளோ ஹாஷாக ஏன் கமெண்ட் பண்ணுறீங்க? நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது, ஓகே இந்த வீடியோ பிடிக்கலை அப்படின்னா, இந்த வீடியோ எனக்கு பிடிக்கலை, அது தீஸ் ஆர் த ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லி போடுற கமெண்ட்ஸ் ஓகே. ஏன் ரொம்ப அந்த பர்சனை பற்றி பர்சனலாக டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, பர்சனலாக டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க? இப்போது அந்த காலத்தில் நான் பார்த்துருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான். ஒரு மனுஷனை கீழே தள்ளுறதுல அவ்வளோ சந்தோஷமா? எப்படி இதை பற்றி தொடர்ந்து பேசணும், நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஏதோ என்னடா பேசுறது, அவ்வளோ பிளாக்காக இருக்கேன். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங். ஆக்சுவலி இதை நம்ம கணக்கு எடுக்காமல் அப்படி விட்டுட்டோன்னா இட்ஸ் இட் பி அ வெரி பேட் இம்பேக்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ளீஸ் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ், இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ளீஸ் டேக் சம் ஆக்ஷன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளீஸ் டூ சம்திங். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கெத்துன்னு நினச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு ஆளுக்கு அது வந்து மென்டலி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, ஹியூமனிட்டி அப்படிங்கிறது ஒன்று இங்கே மிஸ் ஆகுது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, மனிதாபிமானம். ஸோ ப்ளீஸ் Do not be harsh onto others. Please don't be like that. It's a very bad.
பேட் திங். ப்ளீஸ் டோன்ட். நீங்கள் ஒருத்தரை டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு சரியான ஒரு தவறான ஒரு விடயம் தெரியுமா? அந்த பர்சன் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கத்தான் வேணும், சொல்லத்தான் வேணும். அது சொல்கிற விதம் முக்கியம். இனிமேல் கமெண்ட் பண்ணுறவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் யோசிங்க. அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸோடையும் போல்ட்னஸோடையும் தான் இந்த ஒரு சேனல் அப்படிங்கிறது ஒன்று, ஒரு ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஒன்று பப்ளிக் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த போல்ட்னஸ், அந்த கான்ஃபிடென்ஸை கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைநாட்டணும். எந்த விதமான கமெண்ட்ஸோ, எந்த விதமான ஹாஷ் ஒரு கமெண்ட்ஸ் வந்தாலும், மெசேஜஸ் வந்தாலும், நீங்கள் அதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை நீங்கள் நிலைநாட்டணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். ப்ளீஸ் இந்த மாதிரி சில்லி டிசிஷன்ஸ் லைக் சூசைட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டேக் லைக் தட். டேக் டிசிஷன்ஸ் லைக் தட் தவிர்த்துக்கொள்ளுங்க. அது தவறான ஒரு டிசிஷன். நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் நின்று காட்டணும், அது தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பதில். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் போல்ட். ஓகே, தட்ஸ் இட் ஐ சே ஃபார் தி இன்ஃப்ளூயன்சஸ். அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், கமெண்டிங்ஸ் சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இது இப்போ நான் பேசினது, இந்த மாதிரி நிறைய தவறான விடயங்கள், தவறான விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மட்டும்ட்டு இல்லை, நிறைய விஷயம் இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது, நிறைய விஷயம் நம்ம கேதர் பண்ணிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி அவேர், ப்ளீஸ் பி அவேர். ஷார்ப்பாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, போல்டாக இருங்க. நெகட்டிவ்ஸ் அப்படி எரிச்சு பேசிடுங்க. அதை பற்றி நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டோன்ட் டூ தேட். வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மக்கள், மனிதர்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நல்ல விஷயத்தை நிலைநாட்டுங்க, நல்லதை ஷேர் பண்ணுங்க, நல்லதை பேசுங்க. வார்த்தைகளை புனிதமாக பயன்படுத்துங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. நீங்க நினைக்கிறீங்க நல்லதா பேசுனா நல்லதா நடக்குது அப்படின்னு, எஸ் நல்லது நடக்கும். நீங்க நல்லதா பேசுறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீங்க நல்லதா நினைக்கிறீங்க, நல்லதா பேசுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவாங்க, இன்டைரக்ட் ஓ டைரக்ட்லி. ஸோ make your thoughts beautiful and share your thoughts, share your good thoughts to others and live a life with positivity and happiness, with an eternal love. அன்பு ரொம்ப முக்கியங்க. அன்பு இருந்தா மற்றவனை பற்றி இறக்கி பேசலாம் தோணவே தோணாது. ஸோ அன்பு அப்படிங்கிறத ஊட்டுங்க, நிலைநாட்டுங்க. அண்ட் நன்றி. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதை நான் பேசியே ஆகணும்னு ஒரு முடிவில் பேசிட்டேன். ஸோ ஐ ஃபீல் குட். தேங்க்யூ, தேங்க்யூ மக்களே. காட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இதுக்கு மேலேயும் நீ இப்படி தாண்டா நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சானா, மேலே உள்ள உனக்கு கணக்கான டைமில் அப்படின்னு ஒரு அடி விழுவோம்,
அந்த நேரம் நீ கதறியோ பதறியோ ஐயோ ஏன் கடவுளேன்னு கேட்டு வேற, நீ செஞ்சதை நீ அனுபவிக்கிற, நீ செஞ்சதுக்காக நீ அனுபவிக்கிற. ஸோ யோசிங்க. நன்றி, வணக்கம்.